ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி லீஃப் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து சுகர், அதாவது சில்க் த்ரெட், ஜரி த்ரெட்டில் தான் வந்து லீஃப் ஸ்டிச் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பிகினர்ஸ் நல்லா இது மாதிரி நல்லா சாக் பீஸில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அதே போல் லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மிடில் போர்ஷன் நல்லா கொஞ்சம் டெஃபினேஷனாக உங்களுக்கு நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணோம்னாலே ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக அழகாக தெரியாது. பட் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் நான் வந்து எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து நான் ஜர்தோசியவே ஒரு லைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நார்மலாக நம்ம லோட் ஸ்டிச் பண்ணும்போது உள்ள ஒரு லைன் வந்து பைப்பிங் த்ரெட் இல்லைனா த்ரெட்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஜர்தோசியவே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நான் இதில் வந்து ஜர்தோசியவே யூஸ் பண்ணுறேன். நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக அழகாக நீட்டாக வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜர்தோசியவே யூஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த லீவ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசி வச்சு உள்ளே ஃபில் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போதும் போல் நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நம்பர் 23 நீடில் எடுத்திருக்கேன். இப்போ பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜர்தோசி எடுத்து நான் ஆல்ரெடி வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த ஜர்தோசி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு, இல்லை எனக்கு உங்களை மாதிரி கண்டினியூஸாக ஒரு லென்த்தாக எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்னதாக எடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்களா பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இழுத்தாலுமே அந்த அளவுக்கு நீட்டாக வராது. ஸோ அதனால் இந்த ஜர்தோசி எடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலருந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சைடு வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஜர்தோசி எடுத்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜர்தோசி சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பீஸாக கூட உங்கள் விருப்பம் போல் கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கண்டினியூஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்னதாகவே கட் பண்ணி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்னாட் போட்டுடலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு, நார்மலாக நம்ம இந்த டைரெக்ஷன்லேயே கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பில் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி வந்து லோட் ஸ்டிச் மாதிரி ஃபில் பண்ணலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைனில் லோட் ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைட் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு ஸ்டிச் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நார்மலாக நம்ம இப்போ வந்து மிடில் போர்ஷனில் ஒரு லீஃபோட ஒரு கால்வாசி, அதாவது 1/4 இன்ச்சில் எடுத்துக்கலாம். பேக்கில் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம லோட் ஸ்டிச் பண்ணும்போது வெறும் த்ரெட்டில் வந்து ஒரு ஸ்டிச், அதாவது ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி த்ரெட்டை வெளியே இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜர்தோசி போடுவோம். ஸோ அதே போலவே நல்லா ஒரு கரெக்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஜர்தோசியை. இப்போது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெறும் த்ரெட்டாலேயே ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசி வந்து கட் பண்ணும்போதே கொஞ்சம் பிசுரோடு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ஜர்தோசி எனக்கு வந்து நீட்டாக வரல. ஸோ இந்த ஜர்தோசியை வந்து எடுத்துடலாம்.
அப்போது வேறு ஜர்தோசி தான் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். பிசிறு வந்துட்டாலே அந்த ஜர்தோசியை வந்து விட்டுருங்க. அதுக்கு தான் நம்ம நல்லா ஒரு ஷார்ப்பான நீடில் வச்சுட்டு அதில் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நல்லா நெருக்கமாக, அப்போ வந்து நமக்கு லீஃப் வந்து ரொம்ப அழகாக வரும். ஜர்தூசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும், கட் பண்ணும்போதும் நல்லா பிசிறு இல்லாமல் ஷார்ப்பாக கட் பண்ணணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி த்ரெட், அதாவது நீடிலுக்குள்ளே விட்டு எடுக்கும்போதும் ரொம்ப மெதுவாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பிசிறு வருது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீட் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அந்த ஜர்தூசி எடுத்து போட்டுடணும். நீங்கள் அதுக்கு மேலே இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால் அடுத்த வேறு ஜர்தூசி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சைடு ஃபில் பண்ணலாம். அதுக்கு எந்த இடத்துல நம்ம நார்மலாக பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக வரும். ஒரு சின்ன நீடில் ஜர்தூசி எடுக்கும்போது சின்ன பிசிறு வந்துட்டால் கூட அந்த ஜர்தூசியை மெதுவாக த்ரெட்டை வெளியே எடுத்து போட்டுருங்க. ஜர்தூசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை தான் அதிகமாக வரும். நம்ம நீடில் எடுக்கும்போது பிசிறு இருந்தால் மாட்டிக்கிட்டு கரெக்டாக நமக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஷேப் மாறினாலுமே லீஃபோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நல்லா ஜர்தூசியை கட் பண்ணும்போது மட்டும், பீஸ் பீஸாக கட் பண்ணும்போது மட்டும் ஒரு நல்ல கட்டர் வாங்கிட்டு அதில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஒரு நீட்டாக ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் அழகாக அந்த பிசிறு இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம், என் நாட் போட்டுடலாம். என் நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு லீவ் ஷேப்பில் கரெக்டாக தெரியும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு லீஃபு. இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து சில்க் த்ரெட்டு இல்லைன்னா சரி த்ரெட்டு அப்படி இல்லைன்னா வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட அவுட்லைன் கொடுக்கலாம், நல்லா அழகாக வரும். வாங்க இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம எப்போதுமே ஒரு லீஃப் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷார்ட் வர்றதுக்கு மட்டும் நம்ம சின்னதாக அதாவது கொஞ்சம் குட்டியாக போடணும், அப்போ தான் அந்த ஷார்ட் வரும் செயின் ஸ்டிச் போடும்போது. நல்லா டபுள் லைன் அவுட்லைன் கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக எம்போஸ்டாக பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த கிளாத்தோட த்ரெட்டில் கூட நீடில் மாட்டிக்கிட்டு வராது, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. அந்த மாதிரி டைமில் வேகமாக பிடிச்சி இழுக்காதீங்க, கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும், அப்படி இல்லைனா வந்து சுருங்கிடும். இப்போது நம்ம டபுள் லைன் கொடுக்கலாம் அவுட்லைன். முடிஞ்ச அளவுக்கு செயின் ஸ்டிச் போடும்போது நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதாவது 90 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கிராஸாக வச்சுட்டு இழுக்கும்போது தான் த்ரெட்டு கட் ஆகும். ஸோ அதனால் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது நீடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த கட் ஆகாமல் பிடிச்சி வேகமாக இழுக்கும்போது கட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து ஈஸியாக வரும், 90 டிகிரியில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஈஸியாக வரும் வெளியே. பட் நம்ம கிராஸாக வச்சுக்கும் போது தான் மாட்டிக்கிட்டு டைட்டாக இழுக்கும் போது தான் த்ரெட்டு அந்துடும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எண்டில் வந்து நாட் போட்டுடலாம். அதே போல் நான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த பிராண்டட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பிராண்டெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது, நானாக ஒரு சில்க் த்ரெட் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு விதமான சில்க் த்ரெட் வாங்கிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு சில்க் த்ரெட் வந்து அடிக்கடி அந்து போகும், இன்னொரு டைப் சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக வந்துச்சு, அதாவது ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு. ஒரு சில இன்னொரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்து போச்சு. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல சில்க் த்ரெட்டில் எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த டவுட் கேட்டவங்களுக்கு என்னால் கிளியராக சொல்ல முடியல, சாரி. ஸோ இதுதான் வந்து சர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது. இப்போ சென்டரில் வந்து லைட்டாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லைனா ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம். அப்படி இல்லைனாலும் சுகர் பீட்ஸு கலராக எந்த பீட்ஸ் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் சில்க் த்ரெட் வந்து அந்தந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.